ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, அணில் குட்டி எப்படி வளர்ப்பது, அதை பராமரிப்பது எப்படி, அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். எங்கள்கிட்ட என்ன ஒரு அணில் இருக்குது, இது எப்படி கிடச்சிதுன்னா, அணில் குட்டி ஆட்டு சின்னதாட்டு எங்கள் மாமா வீட்டிலேருந்து பின்னாடி ஒரு மரத்தில் இருந்து கீழே விழுந்து ஒரு அது கூடு கட்டி வச்சுருக்குல்ல, அந்த கூட்டு மூலம் கூட்டுக்குள்ளே ஒரு அணில் கூட்டுக்குள்ளேயும் ஒரு அணில் வழியிலையும் கிடந்தது. அப்படி அதை எடுத்து எங்கள் மாமா பையன்தான் எடுத்து என்னட்ட கேட்டான், இப்படி அணில் குட்டி கிடச்சிருக்கு வேணுமான்னு. நம்ம அதுலேருந்து நாங்கள் ஒரு அணில் குட்டி மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு பால், இந்த இது சிரிஞ்சு டைப்பில் இருக்குல்ல, அதில் வழி கொடுத்துட்ருந்தோம். இப்போ கொஞ்சம் வளர்ந்து அதே சாப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. இது அப்போ இதுக்கு கூடெல்லாம் கட்டி ஒரு பானை பானை வந்து இந்த லவ் பேட்ஸ் இருக்குல்ல, அதோட பானையாகும். ஆமாம், கூட ஒன்றும் இல்லை, வீட்டில் ரூமில் ஒரு முக்கில் வந்து பானையில் சவரி போட்டு வச்சுருக்கு. அதே உள்ளே ஏறி இருந்து உள்ளே பழத்தையெல்லாம் அதே சாப்பிட்ருவோம். வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களே, அதே உள்ள பழம் எல்லாம் சாப்பிட்டு அதே அப்படியே அது அதுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ அந்த பழத்தை அது அது கணக்காக தான் நாங்கள் வச்சு கொடுத்துருக்கு. எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டு அதுக்குள்ளே போய் மறுபடியும் தூங்கிடும். பாலும் அதேமாரி தான், ஒரு ஃப்ளைட்டில் அது பால் வச்சுருக்கு, பாலையும் அது குடிச்சிட்டு அது பாட்டுக்கு உள்ளே போட்டு தூங்கிடும். அப்புறம் அணில் எப்படி, நீங்கள்னா உங்களுக்கு ஏதாவது அணில் எங்கே இருந்தாவது கிடச்சிதுன்னா நீங்களும் அது கணக்காட்டு இது பால் இதை பாலெல்லாம் கொடுத்து நீங்களும் நல்லா சூப்பராகிட்டு வளர்க்கலாம். சின்னதாக கிடச்சிதுன்னா அந்த ஸ்ரிஞ்சை, இந்த இங்கு பாட்டில் உள்ள இந்த பெண்ணுக்கெல்லாம் இங்கு ஊற்றுவோம்ல, அந்த ஸ்ரிஞ்சு வாங்கிக்கோங்க. அது வாங்கிட்டு வந்து அதிலேருந்து பாலை நல்லா காய்ச்சி, கொஞ்சம் நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை மிஸ் பண்ணி, பாலில் கொஞ்சம் நாட்டு சக்கரை மிஸ் பண்ணி அப்படி கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குடித்து வந்து அப்படி கொஞ்சம் பழகி கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தட்டத்தில் வீத்தி கொடுத்தாலே போதும், அது நல்லா சாப்பிடும். அப்புறம் அதுக்கு இந்த பழம், தேங்காய் இருக்குல்ல, தேங்காயை துருவி அப்படியும் வைக்கலாம், அப்படி வச்சாலும் நல்லா சாப்பிடும். அப்புறம் இது கொஞ்சம் இப்போ இந்த சும்மா எப்போவுமே இது வீட்டுக்குள்ளே போட்டிருக்காமல் கொஞ்சம் வெளியில எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாட்டு நல்லா கொண்டு போகணும். அப்போ தான் அது கொஞ்சம் ஜாலியாக, அதுக்கும் கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் காத்தோட்டமாகலாம் இருக்கும். அப்போ வெளியில் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் அது ஃப்ரீயாக அப்படியே இருக்குமோ, மற்ற அந்த காற்று அந்த இது மரங்கள் அதெல்லாம் பார்க்குமோ நம்மகிட்ட பழகும், அது ஈஸியாக பழகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது இந்த பால் குடிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ இது ஈவினிங் டைமு எங்கள் வீட்டில் காய்ச்சின பால் எடுத்து கொஞ்சம் ஒன்று எடுத்து அதுக்கு நெல்லி செப்பரேட்டாகிட்டு வச்சுருவோம். அணிலுக்கு நெல்லி இல்லை ப்ரோ, இதில் வந்து சீனி போட்டிருக்கீங்களா? இதில் ஆமாம், சக்கரை தான் போட்டிருக்கு. சக்கரை சீனி போட்டு கொஞ்சம் கலக்கி வச்சுருக்கோம். இது நாட்டு சக்கரை கொடுத்தா ரொம்பவே நல்லது, சீனியோட நாட்டு சக்கரை கொடுத்தா நல்லது. அது என்னென்னா இது கையிலெல்லாம் நல்ல பழகி நல்ல ஆக்டிவான ஒரு அணில். அணிலை வளர்த்துறது ரொம்பவே ஒரு நன்மை செய்கிற மாதிரி. ஏன்னு கேட்டால் அதோடய குட்டி அது கீழே போட்டுருச்சுன்னா அது எடுத்துகிட்டு போக முடியாது, அடுத்து அது கூடு கட்டி ரொம்பவே கஷ்டம். அது குட்டி போடுறதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நல்லா கூடெல்லாம் கட்டி இது பண்ணும். இப்போ பார்த்தீங்களா கையில் அது 24 hours கையில் தான் இருக்கிறதுக்கு பிடிக்கும். மொபைல்லாம் விளையாட அது ட்ரை பண்ணுது, இனி மொபைலெலாம் கற்றுக் கொடுக்கணும் அதுக்கு விளையாடுறதுக்கு. அதுவும் அது மொபைலில் எப்போவுமே மொபைலில் ஏறி உட்காந்து வீடியோ ஏதாவது போட்டு கொடுத்தோன்னா அதை பார்த்துட்டே உட்காந்துருக்கும் மொபைலில். பார்த்தீங்களா அதே ஆப்ரேட்டிங்கெல்லாம் அதே பண்ணுது. என்ன தாண்டி அது போ கை எங்கேயாவது குதிச்சிருச்சுனாலும் கூட்ட உடனே ஓடி வந்துடும். அது பழகிட்ட நல்லா பழகிருச்சு, சின்னதுலேயே அந்த குட்டியிலேயே கிடச்சதுனால நல்லா பழகிருச்சு. இப்போ அதுக்கு வேற அணில் ஏதாவது பார்த்தாலும் இதை கடிச்சிடும், அதனால் வேற அணில் கூட பழக்கம் ஒன்றும் இல்லாததுனால கடிச்சிடும். அதுதான் வெளியில் ஒன்றும் விடலை, மரத்தில் விட்டாலும் போயிடும் ஆனால் விடலை, கொஞ்சம் கூட பெருசானதுக்கப்புறம் பார்ப்போம்னு இல்லை அப்படியே விட்டுருக்கு. இது எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், வெளியில் ஏதாவது விட்டால் புஷ் நிற்குது வெளியில். எங்கள் நாய் புஷுக்கு வீடியோ தனியாக ஒன்று போடுறோம், அது புஷ்ஷு பார்த்துச்சுன்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனை. எங்கள் கோழி முன்னாடி நிறைய கோழியெல்லாம் வளர்த்தோம், ஒரு கோழியுமே விட்டுருக்காது, எல்லாத்தையும் புஷ் பிடிச்சிடும். புஷ்ஷையும் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், அது பிடிச்சாலும் ஒன்றும் செய்ய மாட்டோம். அவ்வளோ பாசமாக வளர்த்ததுனால அதையும் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அது தெரியாமல் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். மம்மி வந்து செம்மையாட்டி கொடுக்கும்ட்டோம். இப்போ என் தம்பி வீடியோ எடுத்துட்ருக்கேன், அது பின்னாடியே என் முதுகு பின்னாடியே ஒளிச்சு ஒளிச்சு விளையாடுது அவங்ககிட்ட. லாஸ்டில் என்ன ஆகுன்னு பாருங்கள், விளையாடிட்டே அது அங்கிட்டு எங்கிட்டு அவன் இந்த சைடு போனால் அது அந்த சைடு போகும், அப்படி விளையாடிட்டே இருக்கும். நல்ல ஆக்டிவானது, நமக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். நல்ல டைம் பாஸ்னால் நல்ல டைம் பாஸ், இது நல்ல இதாகிட்டு இருக்கும். கூட்ட உடனே கையில் வந்துடும் பார்த்தீங்களா,
இதே மாதிரி தான் சின்னதில் நான் ஒரு அணில் வளர்த்தேன். அது ரொம்ப நாள் வளர்த்தேன், ரொம்ப நாள்னால் ஒரு 6 மாதத்துக்கு மேலே சின்ன ஒரு குட்டி அணில் எடுத்து வளர்த்தேன். லாஸ்ட்டில் அதை பூனை பிடிச்சிட்டு போயிடுச்சு. பூனை பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் 2 நாள் சாப்பிடல, பயங்கர சங்கடத்தில் சோகத்தில் எல்லாம் இருந்தேன். இப்போ இதை நாங்கள் கீழே அப்படியே தாவிருச்சு. கீழே தாவினதுக்கப்புறம் அது ஓடி போய் இப்போ அந்த இது செவர் மேலே ஏறி அங்கே மேலே வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணிச்சு. வேறு ஒரு இடம் போகாது. அப்போ நான் பக்கத்தில் போய் அதை கை நீட்டினோடனே கையில் வந்துருச்சு. இப்போ பாருங்க, அதேமாரி தான் நீங்களும் அணில் ஏதாவது வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாட்டு பூனை நாயிட்ட இருந்தெல்லாம் சேஃபாக பார்த்துக்கோங்க. அப்புறம் வளர்த்திட்டு இதாயிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிரும். அப்புறம் ரொம்ப பாசமாக வளர்த்துருப்போம், வளர்த்துட்டு நான் ஏதாவது நாயோ பூனையோ ஏதாவது பிடிச்சிட்டு போயிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஆமாம், சின்னது குட்டியாக இருந்துச்சுன்னா காக்கா பார்த்தாலும் தூக்கிட்டு போயிடும். அதனால் ஓட முடியலைன்னா காக்கா தூக்கிட்டு போயிடும். கொஞ்சம் ஓடி பழகிருச்சுன்னா அது ஒழிகிறதுக்கு மாதிரி வந்துருச்சுன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட இருந்து தேன் முட்டாயை பிடுங்கி தின்னுட்டுருக்கு. இவன் தேன் முட்டாய் சாப்பிட்டு இருந்தேன், கொஞ்சம் வாங்கி அது கொடுத்து பார்த்தோம் சாப்பிடுதா என்னன்னு. அது உடனே நல்ல விரும்பி சாப்பிடுது. ஸ்வீட்டுனா பிடிக்கும் நல்ல அணிலுக்கெல்லாம். நல்ல என் கை மேலே நின்றுட்டு இங்கே ஒரு கை பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டுருக்கு. என்னால் தான் கை பிடிக்கிறது கொஞ்சம் கை இதாக இருந்து வலிக்கதாக இருந்து. அதனால் நான் கையை மாற்றியிருப்பேன். இதில் அப்படியே படுத்துட்டே சாப்பிடுது. என்ன ஒரு இது சாப்பிட்றதுல ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது நல்லா சாப்பிட்றதுனால தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இது காலையில் நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு ஒரு நான் எந்திரிக்கிற ஒரு 8 மணி ஆகும். இது ஒரு 7 மணிக்கே அந்த பானைக்குள்ளே இருந்து எந்திரிச்சு வந்து அது கூடலாம் இல்லை, சும்மா நாங்கள் ரூமில் அந்த டேபிளுக்கு மேலே ஒரு பானை வச்சு அதுக்குள்ளே நல்லா சவுரியெல்லாம் பின்னி நானே தான் செஞ்சது. சவுரி பின்னி பேப்பர்லாம் சின்ன சின்னதாக பின்னி அதுக்குள்ளே நான் தான் கூடு கட்டி அப்படியே அதுக்கு வச்சு கொடுத்தேன். அதுக்குள்ளே தான் போய் படுத்துக்கும். நம்ம ஒன்று பிடிச்சி விடணும், சும்மா ஆட்டோமேட்டிக்கலாக அதே போய் படுத்துக்கும். நம்ம எந்திரிக்க முன்னாடி அதுவே எந்திரிச்சு வந்து சுற்றிட்டே இருக்கும். டேபிளை விட்டு கீழே இறங்காது. இறங்கினாலும் அந்த டேபிள் மேலே இப்போ ஏறுது, முன்னாடி சின்னதுலாம் ஏறுறதில்ல. ஒரு தடவை கீழே குதிச்சிருச்சு, குதிச்சப்புறம் ஏற முடியாமல் கத்திட்டு இருந்து அப்புறம் தூக்கி மேலே எடுத்து விட்டோம். இப்போ டேபிளிலேருந்து கீழே இறங்கினாலும் அப்படியே ஏறிடுது. இப்போ டேபிளிலேருந்து ஜம்ப் பண்ணி கதுவில் ஜம்ப் பண்ணி கதுவு வழி கீழே இறங்குது. நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இதை வளர்த்திட்டுருக்கோம். இதை கூட்டில் விட்டுருந்தோன்னா இவ்வளோ பிரச்சனை இல்லை. கூட்டில் விட்டாலும் அதுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாமல் போயிடும். லவ் பேர்ட்ஸ் அதேமாரினா பரவாயில்ல, அதுக்கு கூடு தான் இது. வெளியில் விட்டாலும் காக்கா தூக்கிட்டு போயிடும். இதை இது அப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தோல் மேலே நல்லா ஏறி நிற்கிது. இப்போ ஃபுல்லாக நம்மகிட்டே தான் இருக்கும். நம்மளோட நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுட்டு போயிட்டோம்னா கத்திடும். அது தூங்குகிற டைம் தூங்கும். அல்லாமல் நம்ம கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட விளையாடிட்டு டக்குன்னு விட்டுறோம்னா கத்திகிட்டே இருக்கும். பெரிய இது இல்லாமல் சின்ன சவுண்டாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்ப்பீங்க, இப்போ தரையில் விட்டுருக்கோம். தரையில் விட்டு கொஞ்சம் நேரம் இப்படி தள்ளி நின்னோடனே அது ஓடி பக்கத்தில் வரும். நம்மகிட்ட நல்ல ஒரு பெட்டு, நல்ல ஒரு அணில். இது இது வளர்த்தலாமா என்னன்னு தெரியல. இது அணில் வளர்த்தக்கூடாதுன்னு, சட்ட ரீதியாக வளர்த்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதேமாரி அணில் இது தெரியல கரெக்டாக என்னன்னு. கிளி பச்சை கிளியெல்லாம் வளர்த்தக்கூடாது இது எப்படின்னு தெரியல. இப்போ இதுக்கு ஏன்னா வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. அதனால நாங்க இப்ப இத விட்டாலும் வந்து காக்கா வந்து தூக்கிட்டு போயிரும். இது சுதந்திரமா தான் விட்டுருக்கோம். வெளியில அது பெருசான உடனே அது போகணும்னு தோணப்போ போயிரும். பிரச்சனை ஒன்றும் இல்லை. எங்க இதுல இருந்து இதுக்கு ஒரு கஷ்டம் ஒரு கஷ்டப்படுத்த ஒன்றும் இல்லை. இதை அது பாட்டுக்கு நல்ல ஜாலியாக தான் வளருது, நல்ல ஜாலியாக தான் சாப்பாடெல்லாம் கொடுக்கும். ஆமா, இது இருக்கறனால நாங்களும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கோம். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோ வந்து முடிக்க போகிறோம். இதுவரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோ எங்களுக்கு போட மோட்டிவேஷனாக இருக்கும். அனில் வீடியோ போடணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அனில் வீடியோ போடுங்கன்னு. அடுத்த வாரம் ஒரு வீடியோ மேக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து கினிபிக் வீடியோ. கினிபிக் வீடியோ இது வந்து என்னெல்லாம் சாப்பிடும், எப்படி, இதுவும் பெட்டு தான், இதுவும் நம்மள்கிட்ட வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகும். இதை பற்றி வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீக் போடுறோம், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பெட்டு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க.
எங்களுக்கு அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, அப்போ தான் எங்களுக்கு வீடியோ போட தோணும்.